ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரையாண்டு தேர்வு எப்போது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு, சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஒரு நியூஸ் பேப்பரு. என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கு அனுப்பிச்சான். அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஆக்சுவலாக எனக்கே முதலே தெரியும் என்னென்னா, 12th-க்கும் 10th-க்கும் தானே நேற்று வந்து டைம் டேபிள் வந்து விட்டுருந்தாங்க. 12th+2 10th அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க, கவனிச்சிங்களா? ஸோ அந்த மாதிரி +1 போடலை, அதாவது 11th போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் தெள்ள தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பள்ளி மாணவ மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் அரையாண்டு தேர்வு நடைபெறும். அந்த வகையில் அரையாண்டு தேர்வு தேதி குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. இந்நிலையில் +2 SSLC வகுப்பு மாணவ மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை நேற்று இரவு வெளியிட்டுள்ளது. அதுதான் அப்போது +2 வகுப்பு அடுத்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு போட்டாங்க. அது நமக்கு தெரியும், டைம் டேபிள் நான் போட்டிருந்தேன். SSLCக்கு வந்து 10ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து எப்போ நடக்கும்னா, காலையில் தான் எக்ஸாம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. 9:30 தொடங்கி அப்படியே 1 மணிக்கு முடிகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த 9:30 போகிறது, 10:30 ஆரம்பிக்கிறது, 1:30 முடிகிறது, ஸோ இது எல்லாமே 3 மணி நேரம் எக்ஸாமு, அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை தவிர 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரையிலும் எக்ஸாம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 23rd-க்குள்ளே அந்த டைம் டேபிள் உங்கள் ஸ்கூலில் வந்திருக்கும் பாருங்கள். 6th-9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அண்ட் ஆல்சோ 11th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ இங்கே போட்டிருப்பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அப்போ சேம் டைம் டேபிள் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட். 10th-க்கு இருக்கிற டைம் டேபிள் தான் 9th-க்கு இருக்கும். அதே மாதிரி தான் 12th-க்கு இருக்கிற டைம் டேபிள் தான் 11th-க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உறுதிப்படுத்திக்கோங்க. எதுக்கும் சரிங்களா, வரையிலும் அரையாண்டு தேர்வு நடக்கும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தெரிவித்தார். ஸோ இதுதான் விடுமுறையை ஆரம்பிச்சிட்டாங்க. விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா, இதன் மூலம் 23ஆம் தேதியுடன் 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரையிலான மாணவ மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு முடிந்ததும் 24ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புள்ளதுன்னு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம், 24th-லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் லீவு. ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் பள்ளிக்கல்வித்துறை பின்னர் தெரிவிக்கும் என சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. எப்போது? நவம்பர் 23. ஓகேங்களா? ஸோ அதனால் இது கன்ஃபார்ம் தான், 24லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் லீவ் கன்ஃபார்ம் தான். 2ஆம் தேதி ஜனவரி ஆரம்பிக்குது ரீஓப்பன். ஸோ அப்போ 23 முடி எக்ஸாமு. இப்போவும் சொல்கிறேன், 9th-க்கும் 10th-க்கும் சேம் டைம் டேபிள். அப்போ 10th டைம் டேபிள் 9th-க்கு அதே தான். அதே மாதிரி 12th டைம் டேபிளும் 11th டைம் டேபிளும் சேம் டைம் டேபிள். ஓகேவா? அப்போ 12th-க்கும் என்ன டைம் டேபிளோ அதுதான் 11th-க்கும் சேம் தான். ஓகேவா? காலையில் எக்ஸாமா அப்படிங்கிட்ட காலையில் தான் எக்ஸாம் அப்படின் தான் போட்டிருக்காங்க. காலையில் எக்ஸாம் தான் போட்டிருக்காங்க. எதனாலும் உங்கள் ஸ்கூலில் ஒரு கிளாரிட்டிக்கே கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் படிக்கிறமே இந்த நியூஸ் வந்து சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.